ஹாய் எலவுடியூப் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரீசெண்டாக வந்து பிக்பாஸ் அண்ட் வேர்ல்ட் கப்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அதை விட நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ வந்து நம்ம டாப்பிக்காக எடுத்திருக்கோம். நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் அது, அதனால் வந்து அது நாங்கள் டாப்பிக்காக எடுத்திருக்கோம். என்ன விஷயம்ன்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிக்பாஸ் போயிட்டுருக்குல தான், பிக்பாஸ் 3 பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ யார் இந்த இந்த கண்டெஸ்டன்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இது நல்லா இருக்குது கேரக்டர்? இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல, ஒரு ஒரு 1 week தானே ஆகுது. ஸோ இதுக்கு மேலே போகும்போது தானே தெரியும். ஸோ யார் ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்மார்ட்டாக முகின் ராவ். பிக்பாஸ் பார்த்துருக்கீங்களா இல்லை வேர்ல்ட் கப் பார்த்துருக்கீங்களா? ரெண்டுமே பார்க்கறது இல்லை. பிக் பாஸ் கூட பார்த்துருக்கீங்க, இதுக்கு பிக்பாஸ் பார்த்துருக்கீங்களா? பிக் பாஸ் 2. ரெண்டு பேரா மாமி? பிக் பாஸ் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை வந்து வேர்ல்ட் கப்பா? வேர்ல்ட் கப். வேர்ல்ட் கப் தானே. இந்தியா எத்தனை மேட்ச் லாஸ், எத்தனை மேட்ச் வின்? எதுவுமே லாஸ் ஆகலை. லூஸ் எந்த மேட்ச்சும் லூஸ் பண்ணல, ஒரே ஒரு மேட்ச் ரெயினால் இதாச்சு. ட்ரா ஆயிடுச்சு. மிச்சபடி எல்லாமே எத்தனை பாயிண்டிங்ஸில் நம்ம எந்த இதில் இருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? செகண்ட். செகண்டில் இருக்கோம். ரீசெண்டாக வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை பிக் பாஸ் 3? இல்லை பிக் பாஸ் 3. வேர்ல்ட் கப் இந்தியா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்தியா எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, எத்தனை மேட்சஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை இப்போதைக்கு எந்த லூஸும் இல்லை, பண்ண எல்லா மேட்சும் வின் பண்ணாங்க. ட்ரா ஏதாச்சும் இருக்கா? ஐயா ஒரு மேட்சோட மழை வந்ததுனால இதாக. ஸ்கோர் டேபிளில் நம்ம எத்தனாவது பிளேஸில் பண்ணுறோம்? தேர்டில். இப்போ செகண்ட் வந்துட்டு? யா செகண்ட். சாரி. ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ் 3 போயிட்டுருக்கு, பார்க்குறீங்களா? இல்லை. அப்போ இந்தியா மேட்ச் வேர்ல்டு பார்த்துருக்கீங்களா? சரி, இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கோம், எத்தனை பேர் தோற்றுருக்கோம்? ஒரு மேட்ச் தோற்றுருக்கோம், ஒரு ட்ரா, மீதி எல்லா மேட்ச்சும் வின் பண்ணியிருக்கோம். சரி, ரெண்டு பேர் யாரில்? இல்லை இவன் நாலு பேர் அதான் சொல்கிறேன். சரி, யாராச்சும் ஒருத்தங்க வாங்க ப்ரோ. ஒரு மேட்ச் நடக்கலை, மற்ற 7 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். சரி, பிக் பாஸா இல்லை வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்து? வேர்ல்ட் கப் மேட்ச் தான். வேர்ல்ட் கப் மேட்ச் தான் பார்த்துட்ருக்கீங்களா? பிக் பாஸ் பார்க்குறீங்களா? இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. முகேன் ராவ் அவனெல்லாம் பார்த்ததே இல்லை நாங்கள். ஸோ வெல்கம் மேட்ச் பார்த்துருக்கீங்களா இல்லை பிக் பாஸா? இல்லை இல்லை எதுவுமே பார்க்கலாம். ரெண்டுமே பார்க்க எதுல இன்ட்ரெஸ்ட்? ஸோ வந்து இப்போ பிக் பாஸ் 3 வந்து யாரெல்லாம் வந்து புது கண்டெஸ்டன்ட் மாதிரி இருக்கா? நம்ம கவின் தான் ப்ரோ. கவின் கவின் புது மூஞ்சா ப்ரோ. விஜய் டிவியில் அடி 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 அடினு அடிச்சு அடி. இல்லை மீனாமித்து மீனாமித்து பார்த்துட்ருக்கீங்களா இல்லை பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? தெலுங்கானால ஒரு இஷ்யூ நடந்தது தெரியுமா ப்ரோ? இல்லை இப்போ ரீசெண்டாக அதுதான் கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு இஷ்யூ நடந்தது தெரியுமா? ஆமாம். என்னது தெரியாதே? தெரியாதா? இஷ்யூ நடந்துச்சு தெரியுமா என்னன்ட்டு? தெலுங்கானா தெரியலையே. தெலுங்கானா என்ன இஷ்யூ? என்ன இஷ்யூ அதுதான் ப்ரோ நானும் உங்ககிட்ட கேட்குறேன். என்னை திருப்பி கேட்குறீங்க? தெரியல. இல்லை என்ன இஷ்யூ? சரிங்களா? சரியா. என்னன்னா வந்து 9 மந்த் பேபியை வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. 9 மந்த். ஓகேவா? ரேப் பண்ணிட்டாங்க. ஓகே தெரியல ப்ரோ. 9 மந்த் பேபியை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன குழந்தை 9 மந்த்ஸ் பேபி தெரியுமா? ரேப் பண்ணிட்டேன் தெரியுமா? அது தெரியும். 9 மாத குழந்தைய வந்து ரேப் பண்ணி. ஆமாம் ரேப் பண்ணியிருக்காங்க. தெரியும். ஆமாம் அது தெரியும். அது தெரியும். எஸ் அந்த 9 மந்த்ஸ் பேபி. தெரியும். அந்த பொண்ணு பேர் தெரியுமா? தெரியாது. ஸ்ரீதா. ஓகேவா? தெரியுமா? இப்போ தான் தெரியாது. தெலுங்கானா ஆக்ஷன். சரி ஓகே. அப்படி ரேபிஸ்க்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு ஊரில் ரேப் நடந்தோடனே அந்த பொதுமக்களே சேர்ந்து அவங்கள அடித்ததாக ஒரு வீடியோ விட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே, அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணணும். அவங்களெல்லாம் ரோட்டில் வச்சு அடிக்கணும். அது ஒரு நாட்டில் நிற்க வச்சு கல்லை தூக்கி ஆச்சு கொடூரமாக சாவடிக்கணும். அறுத்தரலாம் ப்ரோ. புரியல ப்ரோ. எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுங்க ப்ரோ. என்னெல்லாம் கேட்டால் நான் இன்னும் மாணவரியாக சொல்லுவேன். ரெண்டு காலம் இப்படி ஓப்பன் பண்ணி நடுவிலே வெட்டணும் ப்ரோ. அப்படி இல்லையா? போலீஸால் கவர்மெண்ட்டால் அவங்களுக்காக எதுவும் பண்ண முடியல, ஆக்ஷன் எடுக்க முடியல. அவங்க பப்ளிக்கிட்ட விட்டுருணும். அவங்க பப்ளிக் பார்த்துப்பாங்க அவங்கள என்னென்ன நட என்ன பண்ணுவோன்ட்டு அவங்களுக்கு தெரியும். பப்ளிக் சவுதியில் கொடுக்குற மாதிரி டெத் அப்படின்ற ஒரு இது கொடுத்தா தான் நம்ம ஊரில் வந்து பப்ளிக்கில், அதாவது பொதுமக்கள் முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அது நடக்கணும். நடந்தால் தான் இந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்காமல் இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இந்த தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு. செக்ஸ் எஜுகேஷன் கூட சொல்லி கொடுக்கணும். பாய்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் நம்மள விஷா சொல்கிற மாதிரி மர்டர் பண்ணிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிடணும் இந்த கவர்மெண்ட்டே. அப்போ தான் பயப்படாமல் எடுப்பாங்க. பைப் அப்படியும் இல்லைனா ஆன் ஸ்பாட் என்கவுண்டர் இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் அது, அந்த ரூல்ஸ் பண்ணுறது வரைக்கும் இப்படி வந்து நடந்துட்டே இருக்கும், நடக்கிறதுக்கும் செய்யும். ஏஜ் பார்க்காம தண்டனை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரேப் பண்ணுறது வந்துட்டு யார் வயசு பார்த்தா ரேப் பண்ணுறாங்க, அப்புறம் பனிஷ்மெண்ட் வந்துட்டு ஏன் வயசு பார்த்து கொடுக்குறாங்க? ஜூனைலாம் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது, அது முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு.
ஆக்சுவலாக நீங்கள் தான் ஃபஸ்ட் வர சொல்லுங்க, அது குட் பாயிண்ட். ஏன்னா வந்து அந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கனால அவங்களாம் வந்து தப்பிச்சிடலாம் இருக்காங்க, அண்டே ஏஜில் அந்த தப்பே பண்ண மாட்டாங்களே. அதே மாதிரி வந்து நம்ம யாருமே ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டோம் ப்ரோ, ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ இது தெலுங்கானா நடந்த விஷயம் சொன்னீங்களா, இன்னொரு விஷயம் நடந்தது ஐ திங்க் டே பிஃபோர் அப்படின்னு நினைக்கிறேன். 4 இயர் ஓல்டு பேபி வந்துட்டு 60 வயசு கிழமை வந்துட்டு ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அவங்க வீட்டில் யாரும் இல்லாத போது அவங்க அவன் உள்ளே வந்து அந்த பொண்ணை கொன்று மர்டர் பண்ணி பாத்ரூமில் கூட்டு போயிருக்கான். ஸ்டெப் எடுத்தாக்கா இப்போ நம்ம மட்டும், இப்போ நீங்கள் நானும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஹூ வில் சப்போர்ட்டர்ஸ் யாருமே கிடையாது. என்ன சொன்ன மாதிரி இப்போ ஒரு டாபிக் இருக்கும், திருப்பி நெக்ஸ்ட் மந்த் ஒரு விஷயம் நடக்கும், அந்த டாபிக் அப்படியே இல்லை, இந்த டாபிக் அப்படியே மூடிடுவாங்க. நாளை பின்ன நம்மளே பயப்படணும்ல, பொம்பளை பொண்ணு பெத்துக்கிறது பயம் இருக்கும்ல, ஐயோ எப்படி வெளியே வரும், இப்பயே இருக்குல்ல. ஒரு நாளைக்கு இதோட ரூல்ஸை கொண்டு வரீங்க கோர்ட்டில் அசம்பிளியில், இதுக்கு ரிலேட்டடாக லா கொண்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இது குட் டச் இது பேட் டச், யாராவது இங்கே தொட்டால் வந்துட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட பாய்ஸுக்கு நீங்கள் கேர்ள்ஸை தொடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தா பெட்டராக. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணுறது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்க. ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் வரும், அப்போ என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்தை நம்ம நாமளே தான் சொல்கிறோம், நம்ம மாறுறோம் நம்ம தான் ஜம்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளே தான் அதையும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது நம்ம மேலே இருக்கிற அந்த சின்ன விஷயத்தை ஒரு மேபி நம்ம மேலே ஒரு 10% இருக்கலாம், அந்த 10% தான் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு 100% தப்பு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கு. தெரிஞ்சிருக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேப் தான் நார்மலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்து விட்டுறாதீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் பார்த்த எல்லாருக்கும். அதே மாதிரி போது நிறைய பொண்ணுங்க சொல்லவே இல்லை, இங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு இருந்தோம், கப்புள்ஸ் கிட்டலாம் கேட்டிருந்தோம், அவங்க வந்து ரொம்பவே பேச மாட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசணும், பேசினா தான் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும். 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் விஷயத்தையும் விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி நீங்களாம் பேச முன் வந்தால் தான் வந்து இதுலேருந்து ஒரு நல்ல தீர்வை கிடைக்கும். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இருக்கு, அதெல்லாம் வந்து செகண்டரி விஷயம். ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணே வந்து அவங்களுக்காக ஒரு ஜஸ்டிஸ் அவங்களே கேட்கலான்னா அது எப்படி? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் சீரியஸாக எடுத்துக்கப்படும் அண்ட் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். 3rd உலகப் போர் என்றைக்கும் ஆரம்பமாயிடுச்சு, அது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரில் எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் பக்கத்தில் இருப்பான். ஏ உங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பான். 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைய கெடுத்து கொள்றாங்க, அந்த தப்பு எங்க இருக்கு கண்டுபிடிக்க.